வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். மாலை பட்ச சமையல் இந்த மெனுவில் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப டேஸ்டியான ஒரு இது, ஹெல்த்தியான ஒரு இது எல்லாமே. என்னென்னு கேட்டீங்கன்னா, பருப்பு தொகை, ஜீராரசம், ஒரு புடலங்காய் கூட்டு, ரொம்ப ஈஸியான இது, டக்குன்னு ஃபடாஃபட் முடிஞ்சிடும். அட் தி சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியாக வாய்க்கு மனமாகவும் இருக்கும். அண்ட் சாயங்கால பலகாரம் என்னென்னு கேட்டீங்கன்னா, இது சிம்பிளாக சாப்பிட்டோன்னா சாயங்காலம் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்ணும் இல்லையா? ஸோ அதில் ஆலு பரோட்டா, ஸோ காம்பினேஷன் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆலு பரோட்டாவுக்கு நீங்கள் தயிர் தொட்டுன்னு சாப்பிட்றேனா சாப்பிட்லாம், இல்லை ஊறுகாய் தொட்டுன்னு சாப்பிட்றேன்னா சாப்பிட்லாம். அதுலேயே ஸ்டஃபிங் இருக்கிறதுனால, உருளைக்கிழங்கு மசா இது காரப்பொடி எல்லாம் இருக்கிறதுனால, ஸோ அப்படியே வெறும ஊறுகாயோட தயிரோடு சாப்பிட்டாலே போகிறோம். அதுக்கு தனியாக தொட்டுக்கிறதுக்குன்னு எதுவும் வேண்டாம். அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தோணித்துன்னா, நீங்கள் வந்து ஒரு தக்காளி சட்னி எதாவது அரைச்சிக்கிறேன்னா, வெறும பிளெயின் தக்காளி வதக்கி சட்னி அரைச்சிக்கோங்க. நம்மளோட வீடியோவில் கூட அது இருக்குது முன்னாடி. ஸோ இப்போ ஒன் பை ஒன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். பருப்பு தொகையில் வரைக்கும் நெய்யில் வறுத்தேன்னா தான் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு கப் துவரம்பருப்பு, ஹாஃப் அ டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. ஆர் நீங்கள் மிளகா ஜாஸ்தி வச்சுக்கிறேன், மிளகு கம்மி பண்ணிக்கிறேன்னா உங்கள் சௌகரியம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. எங்களுக்கு மிளகு காரத்தோடு இருக்கிறது தான் பிடிக்கும், அதனால் நான் மிளகு வச்சுருக்கேன். ரெண்டு மிளகா வறுத்தல், இது நல்லா செவக்க பொன் கலரில் வறுத்துருத்துடணும். இது நான் முன்னாடி ஏதோ ஒரு இதில் வந்துட்டு இந்த சவரன் தொகைன்னு பழைய நாளில் சொல்லுவா அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அது கேட்டதுலேருந்து என் மாட் பண்ண என்னை கேலி பண்ணிகிட்டே இருப்போம். என்றைக்கெல்லாம் பருப்பு தொகையில் வேணுமோ அன்றைக்கெல்லாம்மா சவரன் தொகையில் பண்ணுவோம்மா அப்படிம்போ. அது மாதிரி இது ஆக்சுவலி பழைய நாளில் இதை வந்து சவரன் தொகையில் அப்படின்னு தான் சொல்லுவாள். இது வறுபட்டுருக்கட்டும். இதுக்குள்ளே இந்த ஜீரா ரசத்துக்கு நான் என்ன நினச்சி வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு மிளகா வத்தல். இதை தண்ணி விட்டு ஊற வச்சுருங்கோ. இதை வந்து கருவேப்பிலையோடு சேர்த்து நம்ம அரைச்சி நம்ம ரசத்தில் யூஸ் பண்ணணும். எப்பயுமே காம்பினேஷனே வந்து ஜீரா ரசமும் பருப்பு தொகையிலும் தான். அது இந்த ரச சாத்துக்கு இந்த தொகையில் தொட்டுன்னு சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு ரெண்டு கரண்டி எடுத்துட்டுருக்கேன். எங்கள் ஆற்றுல ஒரு அஞ்சாறு பேர் இருக்கும். அதனால் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கரண்டி போகணுன்னா நல்ல பெரிய கரண்டியால் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பால் ஒரு கப் எடுத்துட்டேன்னாலும் போகிறோம். ரெண்டு மூணு பேருக்கு வரும். ஸோ ஜோரா சும்மா வறுத்துட்டோம். இதை நல்லா ஆறின அப்புறமா இதில் உப்பு போட்டு இது பண்ணிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயப்பொடி போடுறேன் இதில். இது அதே மாதிரி ஆப்ஷனல், உங்களுக்கு வேணுங்கிறவா போட்டுக்கோங்க. மாலை பட்சத்தும் போது பெருங்காயம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவா போட வேண்டாம், உங்கள் சௌகரியம் அது. அடுப்பை அணைச்சிட்டேன். ஏன்னா முன்னாடியே போட்டுட்டோன்னா பெருங்காயம் கருத்து போயிடும். அதனால் இப்போது கடைசியாக போட்டு நல்லா வறுத்துட்டோன்னா போதும். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இதில் தேங்காய் பிடிக்கும் அப்படிங்கிறவா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தேங்காய் வச்சு நல்லா தண்ணி விட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப அப்படியே சட்னி மாதிரி அரைக்காதீங்க, தொகையல் மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துட்டு நான் உங்களை பார்க்குறேன். தேங்காய் பிடிக்கிறவா தேங்காய் வச்சுக்கோங்க, தேங்காய் வேண்டாங்கிறவா இப்படியே அரைச்சி எடுத்துருந்துங்க. இதில் நான் சொல்கிற மாதிரி எல்லாமே பியூர்லி உங்களுடைய ஆப்ஷனல். நிறைய சில பேர் பெருங்காயம் எடுத்துக்கலாம் பேண்ட், சில பேர் வேண்டாம் பேண்ட். உங்களுடைய சௌகரிய பிரகாரம் நீங்கள் நான் போட்டிருக்கேன், நீங்கள் போடாமல் வேணாலும் பண்ணுங்க. நான் இதுக்கு முன்னாடி பண்ணதில் போடாமையும் பண்ணியிருக்கேன். எப்படி வேணுமோ உங்கள் சௌகரியம் பிரகாரம் பார்த்து பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ இது வறுத்தாச்சு, அடுப்பு அணைச்சிட்டேன். அடுத்தது ரசம் பார்க்கலாம். ஸோ ரசம் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி போகும். பார்த்தேன்னா இவ்வளோதான் எடுத்திருக்கேன். ரசத்துக்கு தேவையான உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் போடுறேன். பெருங்காயம்
ப்யூர்லி முன்னாடி சொன்ன மாதிரியே தான் ஆப்ஷனல் இதெல்லாம் மஞ்சப்பொடி. இதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. நல்லா அப்படியே கொதிக்கட்டும். ஒரு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போகிறோம். இதோட கூட கருவேப்பிலை உரிய வச்சுன்னு பண்ணிடலாம். நம்ம இன்னும் ஒரு ஹேண்ட்ஃபுல் கருவேப்பிலை போடுங்க. இது ஆக்சுவலி ரொம்ப ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க. ஜஸ்ட் அந்த துவரம்பருப்பெல்லாம் ஒன்று ரெண்டாக உடையணும், மிளகெல்லாம் ஒன்று ரெண்டாக உடையணும். ஏன்னா அப்புறம் ரொம்ப வண்டலாக போயிடும், ரசத்துக்கு வந்து தெளிவே கிடைக்காது. ரசம்ன்றதே நமக்கு அந்த அதோடய சாரெல்லாம் எடுத்து தெளிவு தான் மெயின். தெரியுது அவங்களுக்கு. இந்த மாதிரி கரக்கரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க போதும். ரசம் கொதிக்கட்டும், பார்க்கலாம். ரசம் நல்லா அந்த பச்சைப்புளி வாசனை போக ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிச்சுடுத்து. 10 நிமிஷம் கூட ஜாஸ்தி, நீங்கள் ஒரு 7-8 நிமிஷம் இருந்தாலே போகும், இது ஆகிடும். இதை அரைச்சதை இதில் விடலாம். இதோடு 2 கொதி வரட்டும். ரசம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விடலாம். ஆனால் ஒரு பெரிய டாஸ்க் தான் வச்சுக்கோங்க. தினம் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு சமைக்கிறதுன்றதே ஒரு பெரிய டாஸ்க் தான். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதுவும் இந்த 15 நாள் பலவிதமான கரிகாவும் யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன கரிகா யூஸ் பண்ணி என்ன பண்ணுறது, எந்த காம்பினேஷனில் எப்படி நல்லாயிருக்கும், இதெல்லாம் யோசித்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். சைட்லாம் கொதிக்கிறது பற்றியில் இந்த ஸ்டேஜ் இப்படி இருந்தால் போகும். அடுப்பு அனுப்பிச்சிட்றேன். ரசத்தை இறக்கி வச்சுக்கலாம். தாளிச்சு கொட்டினோன்னா ரசம் ரெடி. ஸோ இது என்னென்னு கேட்டீங்கன்னா பயத்தம்பருப்பு 1¼ வேக்காடு வெந்துடுத்து. நல்லா இந்த கரண்டியால் 1½ கரண்டி பருப்பு இது, அவ்வளோதான். 1¼ பாகம் வரைக்கும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம புடலங்காய் இது மாதிரி நறுக்கிட்டும் வாஷ் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். இந்த புடலங்காய் ஆட் பண்ணலாம். மீடியம் ஹையாக வச்சுக்கிறேன் அடுப்பை. 1 டீஸ்பூன் இது நான் ஆற்றில் பண்ண சாம்பார் பொடி நான் 1 டீஸ்பூன் கிட்டே போடுறேன். உங்கள்கிட்ட இருக்கிறது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது அவ்வளோவா காரமாகலாம் இருக்காது. ஒரு நார்மலாக குழந்தைகளுக்கு பருப்பு சாதத்தை கூட கூட தொட்டுன்னு கொடுக்கலாம். இது ஒரு சின்ன மஞ்சப்பொடி 1 பிஞ்ச். அதே மாதிரி பச்சை நிலக்கடலை போட்டேன்னா இந்த கூட்டில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பெருங்காயம் உப்பு தேவையான அளவு தண்ணி விட்டுருங்க. இது நல்லா வேகட்டும். ரசத்தை பார்த்தீங்கன்னா மூடி போட்டு வச்சுருக்கேன். இது மாதிரி ரசம் எப்பயுமே பண்ணினதும் மூடி போட்டுருங்க, அப்போ தான் வாசனை போகாத இருக்கும். நம்ம வந்து ரசத்துக்கு கூட்டுக்கு ரெண்டுத்துக்கும் ஒன்றா சேர்த்து தாளிச்சு கொட்டலாம். இப்போ கூட்டு ஆகட்டும், பார்க்கலாம். கருவேப்பில் போடலாம். பார்த்தீங்கன்னா கரிகா நல்லா வெந்துடுது. ஜஸ்ட் ஹார்ட்லி இது ஒரு 15 மினிட்ஸில் இதாகிடும். எத்தனை புடலங்காய் வாங்கிக்கிட்டேன்னா 1/2 கிலோ புடலங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். 1, 2, 3, 4 டீஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காயோடலாம் சேர்ந்து ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அடுப்பு அணைச்சிக்கலாம். ஸோ கூட்டு ரெடி ஆகிட்டுருப்போம். தாளிச்சு கொட்டினோன்னா ரசமும் கூட்டு ரெடி. தொகையில் அரைச்சிப்போம். தொகையிலையும் எடுத்துகிட்டு வரேன் உங்களுக்கு. ஒரே 1 ஸ்பூன் நீ விடலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, 2 வரமிளகாய், கொஞ்சம் தேங்காயம், ஜீரக ரசத்தை தாளிக்கிறோம். தேங்காய் எண்ணெய் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரே 1 வரமிளகாய் சின்னதாக போடுறேன். ஜோரான கூட்டு ரெடி. ஸோ இது நம்ம பார்க்க போகிறது வந்து ஆலு பரோட்டா. உருளைக்கிழங்கு வந்து 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி இதால் பாவ் பாஜி நெசுக்கிற இதுவோ இல்லை ஏதாவது நல்ல ஒரு மத்து மாதிரியோ வச்சு நல்லா நெசுக்கிடுங்க. உருளைக்கிழங்கு தேவையான உப்பு
ஹாஃப் டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். மிளகாப்பொடி ஒரு முக்கால் டீஸ்பூன் கிட்ட போடலாம். ஏன்னா நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணிடுறோம் இல்லையா, அதனால் காரம் அவ்வளோவா தெரியாது. மஞ்சப்படி ஒரு கால் டீஸ்பூன், கொத்தமல்லி நல்ல பொடியாக நறுக்கிறத அதில் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம ஒன்றும் வேறு எதுவும் மசாலா பவுடர்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. தென்னா ஒரு உப்பரப்பாக காரப்பொடியோடு நல்ல கொத்தமல்லி வாசனையோடு நல்லா இருக்கும் இந்த பரோட்டா. ஸோ இப்போ பரோட்டா பண்ணலாம். பரோட்டாக்குங்கிறது கொஞ்சம் பெருசாக மாவு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல பெருசாக மாவு எடுத்துக்கோங்க. எவ்வளோ மாவு எடுத்தீங்களோ அதே அளவு பூர்ணம் வச்சுக்கோங்க. மாவு எவ்வளோ ஒரு பெரிய உருண்டை எடுத்துட்டோமோ அதே அளவுக்கு இந்த வெந்த உருளைக்கிழங்கோட ஸ்டஃபிங் எடுத்துட்டேன்னா இதை எப்படி மடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக இருந்தால் கொஞ்சம் எடுத்துருங்க, இல்லை அப்படியே இருந்ததுன்னா சரியாக இருந்ததுன்னா தட்டி விட்டுருங்க. இதெல்லாம் கூட எங்களுக்கு தெரியாதா, பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இல்லவே இல்லை, எல்லாருக்கும் தெரியும், எனக்கு தெரியும். ஸோ யாராவது புதுசாக பண்ணுறவானா அவளுக்கு இருக்கட்டுமே தான் இது. பவுடர் சைட் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இது எண்ணெயும் நெய்யும் கலந்து பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க, பரோட்டாக்கு நல்லாயிருக்கும் எப்பயுமே. சாஃப்டான ஜோரான நல்லா ஆலூ பரோட்டா ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கெலாம் எதுவுமே வேணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா இந்த உருளைக்கிழங்குல இருக்கிற காரம் அதெல்லாமே போகும். தேவைப்பட்டவா ஊறுகாய் தொட்டுக்கோங்க, ஆர் தயிர் உங்கள் சௌகரியம், இல்லை காத்தால் பண்ண ஏதாவது கூட்டுட்டு இருக்குன்னா அதை தொட்டுக்கிறேன்னாலும் உங்கள் சௌகரியம். ஸோ ஜோரான ஆலு பரோட்டா ரெடி ஆகிடுது. ஸோ பருப்பு தொகையினும் அரைச்சாச்சு. ஸோ இன்னியோட எபிசோட் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருப்பேன். உங்களுக்கு இது எல்லாமே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.